யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கஜா புயல் தமிழக டெல்டா மாவட்டங்களை கசக்கி போட்டுருச்சு சொல்லலாம் இன்னும் நிறைய இடங்கள்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியல அந்த அளவுக்கு ஊடகங்களே உள்ள போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நிறைய இடங்கள்ல இன்னும் கரண்ட் இல்ல வரத்துக்கு இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க தண்ணி இல்ல சாப்பிட்ட சாப்பாடு இல்ல நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸை நாம பார்க்க முடியுது சமூக வலைதளங்களில் எங்கள் பிளேஸ்க்கெலாம் இன்னும் எந்த ஒரு மீடியோவுமே வரல இங்கே இருக்க பாதிப்புகளை யாருக்குமே சொல்ல முடியல அப்படின்னு நிறைய பதிவுகளை நாம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்கு இந்த கஜா புயல் இந்த நிலையில கஜா புயலால பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல நிறைய சமூக ஆர்வலர்கள் என்ஜிஓஸ் நிறைய பிரபலங்கள் எல்லாருமே இறங்கி கரம் கோத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிவாரண பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க பல்வேறு பகுதிகள்ல இருந்து இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் போய்கிட்டே இருக்கு அண்ட் இந்த நிலையில ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க சமீபத்துல கஜா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க ரஜினி அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அவங்க அவங்களுடைய பதிவுகள்ல பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பல உதவிகளை செஞ்சுட்டு வர ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளை பாராட்டுற நமது நிவாரண உதவிகள் தொடரட்டும் அப்படின்னு அவங்கள ஊக்குவிக்கிற வகையிலயும் அவங்களுடைய பதிவுகளை அமைஞ்சிருந்தது இந்த நிலையில ரஜினியுடைய நடிப்புல டூ பாயிண்ட் ஜீரோ படம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரைக்கு வருது எப்போதுமே ரஜினியுடைய ரசிகர்கள் அவங்களுடைய தலைவருடைய படம் வருது அப்படின்னா அதை அப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க கட் அவுட் பேனர்ஸ் இன்னும் நிறைய செலவுகள்னு எக்கச்சக்கமா செலவு பண்ணுவாங்க இது இப்படிதான் இதுக்குதான் இந்த கணக்கு அப்படின்னு கணக்கே பாட்டா பார்க்க மாட்டாங்க சோ அப்படி வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ரஜினியுடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க இந்த டூ பாயிண்ட் ஜீரோ படத்துக்காக அவங்க சேர்த்து வச்சிருந்த கட் அவுட்ஸ் வைக்கிறதுக்கு பேனர்ஸ் வைக்கிறதுக்கு மற்றும் பல செலவுகள் எல்லாத்துக்காகவும் சேர்த்து வச்சிருந்த அந்த பணத்தை வந்து கஜா புயலினால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்க போறோம் அந்த நிவாரண பணிகளுக்காக அதை கொடுக்க போறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க சோ இது வந்து உண்மையாவே ரஜினியுடைய ரசிகர்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் பாராட்டத்தக்கது நல்ல ஒரு இனிஷியேட் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் இவங்களுடைய இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அவங்களுடைய இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து பாராட்டியும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க பில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க